creative maths and english multiplication easy method part 2 அதாவது இது இரண்டாவது மெத்தட பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்திருக்கோம் சோ அது கிளியரா தெரியாதவங்களுக்கு நான் அந்த லிங்க் இதுக்குள்ள போட்டுருப்பேன் நீங்க அத பத்தி பார்க்கலாம் சோ 23 into 17 இப்ப 23 into 17 அப்படினு சொல்லும்போது நம்ம இத வந்து பிக்சர் வழியா செய்ய போறோம் எப்படி செய்றோம் பாருங்க இப்ப 23 அப்படினு சொல்லும்போது நான் 2 லைன்ஸ் வந்து இப்படி போடுறேன் இது 2 23 ல உள்ள 2 க்கு நான் இப்படி லைன் போட்டுக்கிறேன் அதே மாதிரி 3 க்கு நான் வந்து லைன் போடுறேன் அதே 3 க்கு நான் கொஞ்சம் தள்ளி நான் 3 லைன்ஸ் போடுறேன் இந்த மாதிரி 3 லைன்ஸ் இது வந்து 2 பண்ணது இது வந்து 3 இப்ப இனி 17 க்கு வந்து நான் என்ன பண்றேன்னா லைன் போடுறேன் இதுல ஒரு லைன் போடுறேன் இந்த லைன்ஸ் கட் பண்ற மாதிரி போடுறேன் அடுத்து 7 க்கு நான் வந்து இதே மாதிரி கீழ கொஞ்சம் தள்ளி 7 லைன்ஸ் போடணும் 4 5 6 7 so count பண்ணி பாருங்க 1 2 3 4 5 6 7 so இத நாம இப்போ செய்ய போறோம் எப்படி செய்ய போறோம்னு பாருங்க so இதுல ஒவ்வொரு பாயிண்டையும் நம்ம குறிக்க போறோம் இப்படி ரெண்டு லைன் கட் பண்ணி இருக்குல்ல அந்த இடத்தை நம்ம வந்து குறிக்க போறோம் இந்த இடம் so இது ஒரு இடம் 1 இது வந்து இதுல எத்தனை இடத்துல இது கட் பண்ணி இருக்குன்னா 2 பிளேஸ்ல கட் பண்ணி அதை நம்ம எழுதி வெச்சுக்குவோம் அதே மாதிரி இங்க எத்தனை இடம் கட் பண்ணி இருக்கு பாருங்க 1 2 3 அப்ப இங்க எத்தனை இடம் கட் பண்ணி இருக்கு இங்க 3 இதே மாதிரி இங்க பார்க்கறோம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 so இவ்வளவு place 21 இனி இத மாதிரி இங்க எடுத்தீங்கனா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 சரியா இப்போ இதல வந்து நமக்கு 14 வந்துருக்கு இப்போ இத எல்லாரையும் நம்ம ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ணும்போது எப்படி இது ரொம்ப கவனமா இருக்கணும் அதாவது இப்படி அதாவது இத நம்ம அப்படியே எழுதிக்கலாம் 21 நம்ம அப்படி எழுதி அந்த 21 ல ஃபர்ஸ்ட் இருக்க நம்பரை எழுதுங்க 1 அந்த நம்பர் இரண்டாவது நம்பர் அப்படியே இருக்கட்டு இப்ப இந்த 14 plus 3 நமக்கு என்ன வருதுன்னா 17 வருது அப்ப நான் இந்த 14 ஐயும் இந்த 3 ஐயும் ஆட் பண்றேன் 14 plus 3 என்ன வருது 17 plus 2 இங்க ஒரு 2 இருக்கு இல்லையா இந்த 2 நம்ம இங்க 1 மட்டும் குறிச்சோம் அப்ப இப்ப இதையெல்லாம் நம்ம ஆட் பண்றோம்னா இந்த 14 இந்த 3 இங்க இருக்கக்கூடிய 2 நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது 19 வரும் 14 plus 3 17 plus 2 19 அதனால 9 இங்க குறிச்சுக்கோங்க பேலன்ஸ் 1 இங்க போட்டுக்கோங்க 1 plus 2 என்ன 3 சோ 391 தி 23 into 17 ஐ நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க சோ யூ வில் கெட் தி ஆன்சர் 391 நம்ம வேணா செக் பண்ணி பாப்போம் பாத்தீங்கன்னா 23 into 17 391 தான் வருது அப்ப நம்ம செய்தது கரெக்ட்டான ஆன்சர் நமக்கு வந்த ஆன்சர் 391 ரொம்ப ஈஸி முதல்ல இவ்ளோ டீம் குறிச்சுக்கணும் 21 வந்துச்சு அல்ல 1 ஆ நைட்டே அடுத்து இந்த 2 வேணா முதல்லயே நம்ம இங்க கொண்டு போயிரலாம் அப்ப இந்த 2 plus 3 plus 14 நமக்கு 19 கிடைக்கும் சோ 9 இங்க குறிச்சிட்டு பேலன்ஸ் 1 இங்க போட்டோம் 1 plus 2 நமக்கு 391 சோ இதே மாதிரி இப்போ இனி ரெண்டு ப்ராப்ளம் நம்ம செய்து பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம் சோ 65 என்று 34 65 into 34 நம்ம எப்படி பண்ண போறோம் பாருங்க முதல்ல 6 லைன்ஸ் போடுறோம் 6 லைன் போட்டாச்சு இனி 5 லைன்ஸ் போடணும் 5 லைன்ஸ் போட்டாச்சு இனி இந்த 3 லைன்ஸ் போடணும் இனி இந்த 3 லைன்ஸ் போட போறோம் 34 ல உள்ள 3 போட்டாச்சு இனி 4 போடலாம் 34 ல உள்ள 4 லைன்ஸ் போட்டாச்சு இனி கட்டான இடத்தெல்லாம் கவுண்ட் பண்ணலாம் 1 2 3 4 5
20 வந்திருக்கு.
இனி இந்த எட்जेस கவுண்ட் பண்ணலாம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 28 வந்திருக்கு நீ இத கவுண்ட் பண்ணலாம் 1 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 20 வந்திருக்கு இப்போ நம்ம இதில் உள்ள ஃபர்ஸ்ட் நம்பர் 8 எடுத்து எழுதலாம் இந்த 2 அதுலேயும் இருக்கட்டும் இனி இந்த 20-ஐயும் 28-ஐயும் ஆட் பண்ணணும் 20-ஐயும் 28-ஐயும் ஆட் பண்ணணும் அப்போ நம்மளுக்கு 48 கிடைக்கும் 48 கிடைக்கும் அதில் உள்ள இதில் உள்ள 2-ஐயும் ஆட் பண்ணுவோம் அப்போ 50 கிடைக்கும் 50 கிடைக்கும் இந்த ஜீரோவை இதில் எடுத்து எழுதுவோம் இனி இந்த 20-க்கு கூட இந்த 5 ஆட் பண்ணும்போது 25 கிடைக்கும் நான் இந்த 25 எழுதுவோம் நீ ஆன்சர் கரெக்ட் தானான்னு பார்ப்போம் 44 × 57 2508 கரெக்டாக வந்திருக்கு ஸோ இதுதான் Thank you.